உக்கிரமாகிய மதுபானத்தின் பாத்திரம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்னை நோக்கி, நான் உன்னை அனுப்புகிற ஜாதிகள் குடித்து நான் தங்களுக்குள் அனுப்பும் பட்டயத்தால் அவர்கள் தள்ளாடி புத்திகட்டு போகும்படிக்கு இந்த உக்கிரமாகிய மதுபானத்தின் பாத்திரத்தை நீ என் கையிலிருந்து வாங்கி அவர்கள் எல்லாருக்கும் அதிலே குடிக்க கொடு என்றார். அப்பொழுது நான் அந்த பாத்திரத்தை கர்த்தருடைய கையிலிருந்து வாங்கி கர்த்தர் என்னை அனுப்பின எல்லா ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தேன். எருசலேமுக்கும் யூதாவின் பட்டணங்களுக்கும் அதன் ராஜாக்களுக்கும் அதன் பிரபுக்களுக்கும், அவர்களை இந்நாளில் இருக்கிறபடி வனாந்தரமும் பாழும் இகழ்ச்சிக்குறியாகிய ஈசல் போடுதலும் சாபமும் ஆக்கி போடும்படி குடிக்க கொடுத்தேன். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கும் அவன் ஊழியக்காரருக்கும் அவன் பிரபுக்களுக்கும் அவனுடைய எல்லா ஜனத்துக்கும் கலந்து குடியிருக்கிற அனைவருக்கும் ஊத்ஸ் தேசத்தினுடைய எல்லா ராஜாக்களுக்கும் பெலிஸ்தருடைய தேசத்தில் இருக்கிற எல்லா ராஜாக்களுக்கும் அஸ்கலோனுக்கும் காசாவுக்கும் எக்ரோனுக்கும் அஸ்தோத்தில் மீதியானவர்களுக்கும் ஏதோமுக்கும் மோவாபுக்கும் அம்மோன் புத்திரருக்கும் தீருவினுடைய எல்லா ராஜாக்களுக்கும் சீதோனுடைய எல்லா ராஜாக்களுக்கும் சமுத்திரத்துக்கு அக்கறையான தீவுகளின் ராஜாக்களுக்கும் தேதானுக்கும் தேமாவுக்கும் பூசுக்கும் கடையாந்திரங்களில் உள்ள அனைவருக்கும் அரபி தேசத்து எல்லா ராஜாக்களுக்கும் வனாந்திரத்தில் கலந்து குடியிருக்கிறவர்களுடைய எல்லா ராஜாக்களுக்கும் சிம்ரியினுடைய எல்லா ராஜாக்களுக்கும் ஏலாமினுடைய எல்லா ராஜாக்களுக்கும் மேதியாவினுடைய எல்லா ராஜாக்களுக்கும் வடக்கே இருக்கிற எல்லா ராஜாக்களுக்கும் சமீபமானவர்களும் தூரமானவர்களுமாகிய அவரவர்களுக்கும் பூமியின் மீதிலுள்ள சகல தேசத்து ராஜ்யங்களுக்கும் குடிக்க கொடுத்தேன். சேசாக்கு என்கிற ராஜாவும் அவர்களுக்கு பிற்பாடு குடிப்பான் என்றார். நீங்கள் குடித்து வெறித்து வாந்தி பண்ணி நான் உங்களுக்குள் அனுப்பும் பட்டயத்தாலே எழுந்திராதபடிக்கு விழுங்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று நீ அவர்களுக்கு சொல்லு. அவர்கள் குடிக்கிறதற்கு அந்த பாத்திரத்தை உன் கையில் வாங்க மாட்டோம் என்று சொல்வார்களானால், நீ அவர்களை நோக்கி நீங்கள் குடித்து தீர வேண்டும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லு. இதோ தீங்கை கட்டளையிட நான் என் நாமம் தரிக்கப்பட்ட நகரத்திலே துவக்கும் போது நீங்கள் தண்டனைக்கு தப்புவீர்களோ? நீங்கள் தப்புவதில்லை. நான் பூமியின் எல்லா குடிகளின் மேலும் பட்டயத்தை வரவழைக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எல்லா தேசத்திற்கும் பொதுவான அழிவு வரப்போகிறது. தேசத்திற்கு வரும் அழிவை விவரிப்பதற்கு மதுபானத்தின் பாத்திரம் ஒரு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாத்திரம் எல்லா தேசத்திற்கும் சுற்றி வரும். கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியிடம், இந்த உக்கிரமாகிய மதுபானத்தின் பாத்திரத்தை நீ என் கையில் இருந்து வாங்கி அவர்கள் எல்லோருக்கும் அதிலே குடிக்க கொடு என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய கரத்தில் இருந்து பட்சிக்கும் பட்டயம் வரப்போகிறது. கர்த்தர் துன்மார்க்கரை தம்முடைய பட்டயமாக பயன்படுத்தப் போகிறார். கர்த்தாவே, நீர் எழுந்திருந்து அவனுக்கு எதிரிட்டு அவனை மடங்கடியும். கர்த்தாவே, என் ஆத்மாவை துன்மார்க்கனுடைய கைக்கு உம்முடைய பட்டயத்தினால் தப்புவியும். சங்கீதம் 17:13. கர்த்தருடைய பட்டயம் உக்கிரமமாகிய மதுபானத்தின் பாத்திரமாயிருக்கும். இது தேவனுடைய நீதியான கோபத்தின் பாத்திரம். கர்த்தருடைய கோபத்தினால் நியாய தீர்ப்பு வருகிறது. கர்த்தருடைய கோபத்தை விவரிப்பதற்கு மதுபானத்தின் பாத்திரம் ஓர் ஒப்புமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மதுபானத்தை எல்லோருக்கும் குடிக்க கொடுக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் துன்மார்க்கருக்கும் கொடிய குணமுள்ளவர்களுக்கும் மரண தண்டனை கொடுப்பார்கள். தண்டனை நிறைவேற்றப்படுவதற்கு முன்பு அதன் வேதனையை குறைப்பதற்கு அவர்களுக்கு மதுபானத்தை குடிக்க கொடுப்பது வழக்கம். துன்மார்க்கர் தேவனுடைய கோபத்தின் பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறார்கள். அவனுடைய அழிவை அவனுடைய கண்கள் காணும். சர்வ வல்லவருடைய உக்கிரத்தை குடிப்பான். யோபு 21:20.
அவன் தேவனுடைய கோபாக்கினையாகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்னியினாலும் கந்தத்தினாலும் வாதிக்கப்படுவான். வெளிப்படுத்தின விசேஷம் 14:10. கர்த்தர் தம்முடைய உக்கிரமாகிய மதுபானத்தின் பாத்திரத்தை எரேமியாவிடம் கொடுக்கிறார். எரேமியா அந்த பாத்திரத்தை கர்த்தருடைய கையில் இருந்து வாங்கி எல்லோருக்கும் குடிக்க கொடுக்க வேண்டும். கர்த்தர் எரேமியாவை ஜாதிகளின் மேல் நியாயாதிபதியாக ஏற்படுத்தி இருக்கிறார். பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். எரேமியா 1:10. எரேமியா கர்த்தருடைய நியாய தீர்ப்பை ஜாதிகளுக்கு அறிவிக்க வேண்டும். நேபுகாத் நேச்சாருடைய கையின் மூலமாய் ஜாதிகளுக்கு அழிவு வரும். எரேமியா கர்த்தருடைய கையில் இருந்து அவருடைய உக்கிரமாகிய மதுபானத்தின் பாத்திரத்தை வாங்கிக் கொள்ள வேண்டும். அதை ஜாதிகளுக்கு குடிக்க கொடுக்க வேண்டும். அவர்கள் மதுபானத்தை குடிப்பதற்கு அவர்களை கட்டாயம் பண்ண வேண்டும். கர்த்தர் எரேமியாவிடம் உக்கிரமமாகிய மதுபானத்தின் பாத்திரத்தை கொடுக்கிறார். எரேமியா அந்த பாத்திரத்தை கர்த்தருடைய கையில் இருந்து வாங்குகிறார். கர்த்தர் தன்னை அனுப்பின எல்லா ஜாதிகளுக்கும் அதை குடிக்க கொடுக்கிறார். இஸ்ரவேல் தேசத்தாரோடு தொடர்பு வைத்திருந்த எல்லா ஜாதியாருக்கும் கர்த்தருடைய உக்கிரமாகிய மதுபானத்தின் பாத்திரம் குடிக்க கொடுக்கப்படுகிறது. அவர் அந்த பாத்திரத்தை எல்லா ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுக்கிறார். எல்லா ஜாதிகளுக்கும் வரும் பொதுவான அழிவில் ஒவ்வொரு தேசத்திற்கும் எப்படிப்பட்ட அழிவு வரும் என்று எரேமியா தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். தேசங்கள் மீது வரும் பேரழிவில் எல்லா தேசங்களுக்கும் பங்கு இருக்கிறது. கர்த்தருடைய கோபத்தினால் பல தேசங்களுக்கு அழிவு வரும் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அழிவு முதலாவதாக எருசலேமுக்கும் யூதாவின் பட்டணங்களுக்கும் வரும். தேவனுடைய நியாய தீர்ப்பு அவருடைய வீட்டிலும் அவருடைய பரிசுத்த ஆலயத்திலும் முதலாவதாக துவங்குகிறது. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும்? 1 பேதுரு 4:17. முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொன்று போடுங்கள். அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதிருங்கள். என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவக்குங்கள் என்று என் காதுகள் கேட்கச் சொன்னார். அப்பொழுது அவர்கள் ஆலயத்துக்கு முன்னே இருந்த மூப்பரிடத்தில் துவக்கம் பண்ணினார்கள். எசேக்கியேல் 9:6. கர்த்தர் எரேமியாவுக்கு வெளிப்படுத்தி இருக்கிற இந்த தீர்க்க தரிசன செய்தி ஏற்கனவே நிறைவேற ஆரம்பித்து விடுகிறது. யோயாக்கீம் ராஜாவின் மீது கர்த்தருடைய கோபம் முதலாவதாக வெளிப்படுகிறது. அதன் பின்பு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் மீது தேவனுடைய கோபம் வருகிறது. பார்வோன் முறிந்த நாணலைப் போல பலவீனமாய் இருக்கிறான். யூதர்களோ பார்வோனை நம்புகிறார்கள். யூதா தேசத்தில் மீதமுள்ளவர்கள் எகிப்திற்கு ஓடிப்போகிறார்கள். எரேமியாவும் யூதாவின் மனுஷரோடு எகிப்து தேசத்திற்கு போகிறார். அவர் எகிப்து தேசத்தில் இருக்கும்போது அந்த தேசத்தின் அழிவை பற்றி தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். அவர்களை நோக்கி, இதோ என் ஊழியக்காரனாகிய நேபுகாத் நேச்சார் என்கிற பாபிலோன் ராஜாவை நான் அழைத்து அனுப்பி நான் புதுப்பித்த இந்த கற்களின் மேல் அவனுடைய சிங்காசனத்தை வைப்பேன். அவன் தன் ராஜ கூடாரத்தை அவைகளின் மேல் விரிப்பான். அவன் வந்து எகிப்து தேசத்தை அழிப்பான். சாவுக்கு ஏதுவானவன் சாவுக்கும் சிறையிருப்புக்கு ஏதுவானவன் சிறையிருப்புக்கும் பட்டயத்துக்கு ஏதுவானவன் பட்டயத்துக்கும் உள்ளவன் ஆவான். எரேமியா 43:10-11. கானான் தேசத்தை சுற்றிலும் பல ராஜ்யங்கள் அதன் எல்லை பகுதியில் உள்ளன. கர்த்தர் எருசலேமுக்கு தம்முடைய உக்கிரமாகிய மதுபானத்தின் பாத்திரத்தை குடிக்க கொடுக்கிறார். எருசலேமுக்கு அருகாமையில் உள்ள அண்டை தேசத்தார் எல்லோரும் கர்த்தருடைய கோபத்தின் பாத்திரத்தில் பானம் பண்ண வேண்டும். கர்த்தருடைய உக்கிரமமாகிய மதுபானத்தின் பாத்திரம் யாருக்கெல்லாம் குடிக்க கொடுக்கப்பட வேண்டும் என்று இந்த வசன பகுதியில் ஒரு விரிவான அட்டவணை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களின் விவரம் வருமாறு, கலந்து குடியிருக்கிற ஜனங்கள், இவர்கள் அரபியரை குறிக்கலாம் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். ஊத்ஸ் தேசத்தினுடைய ராஜாக்கள், பெலிஸ்தருடைய தேசத்தில் இருக்கிற ராஜாக்கள், அத்தோத்தில் மீதியானவர்கள் பெலிஸ்தருடைய தேசத்தில் இருக்கிற ராஜாக்கள், அஸ்கலோனுக்கும் காசாவுக்கும் எக்ரோனுக்கும் அஸ்தோத்தில் மீதியானவர்களுக்கும்
ஏதோமுக்கும் மோவாபுக்கும் அம்மோன் புத்திரருக்கும் தீருவனுடைய எல்லா ராஜாக்களுக்கும் சீதோனுடைய எல்லா ராஜாக்களுக்கும் சமுத்திரத்துக்கு அக்கறையான தீவுகளின் ராஜாக்கள் தேதானுக்கும் தேமாவுக்கும் பூசுக்கும் கடையாந்திரங்களில் உள்ள அனைவருக்கும் அரபி தேசத்து எல்லா ராஜாக்களுக்கும் வனாந்திரத்தில் கலந்து குடியிருக்கிறவர்களுடைய எல்லா ராஜாக்கள் சிம்ரியினுடைய எல்லா ராஜாக்களுக்கும் ஏலாமினுடைய எல்லா ராஜாக்களுக்கும் மேதியாவினுடைய எல்லா ராஜாக்கள் வடக்கே இருக்கிற எல்லா ராஜாக்களுக்கும் சமீபமானவர்களும் தூரமானவர்களுமாகிய அவரவர்களுக்கும் பூமியின் மீதிலுள்ள சகல தேசத்து ராஜாக்கள் சேசாக்கு என்கிற ராஜா. இந்த வாக்கியத்தில் தேதானை பற்றியும் மேலும் பல தேசங்களை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தேசங்கள் எல்லாம் இதுமேயாவிலும் அரபிய பாலைவனங்களிலும் உள்ளது. ஏலாமில் உள்ளவர்கள் பெர்சியர்கள், இவர்களோடு மேதியரும் சேர்ந்து கொண்டார்கள். வடக்கே இருக்கிற ராஜாக்கள் பாபிலோன் தேசத்திற்கு அருகாமையில் இருக்கிறார்கள். நேபுகாத் நேச்சார் ராஜா இவர்களை யுத்தத்தில் ஜெயிப்பான். பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களும் நேபுகாத் நேச்சாருடைய மன விருப்பத்தின் பிரகாரம் அவனுக்கு காணிக்கையாக கொடுக்கப்படும். அவன் எல்லா தேசங்கள் மீதும் யுத்தம் பண்ணி அவற்றை ஜெயிப்பான். அலெக்சாண்டர் உலகத்தை ஜெயித்தவன் என்று ஒரு பழமொழி சொல்லுகிறார்கள். ரோம பேரரசே இங்கு உலகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்நாட்களில் உலகம் எங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்து ராயனால் கட்டளை பிறந்தது. லூகா 2:1. நேபுகாத் நேச்சார் எல்லா தேசங்களோடும் யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கிறான். அவனுடைய பாபிலோன் பேரரசு உலகம் முழுவதும் பரவுகிறது. தேசங்கள் மத்தியிலே போர் செய்கிற இச்சைகள் உள்ளது. உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? யாக்கோபு 4:1. சேசாக்கு பிடியுண்டு பூமி முழுதும் புகழும் புகழ்ச்சி அகப்பட்டது எப்படி? ஜாதிகளுக்குள்ளே பாபிலோன் பிரமிப்பானது எப்படி? எரேமியா 51:41. பாபிலோன் தேசத்தின் மூலமாய் ஏராளமான தேசங்களுக்கு அழிவு உண்டாயிற்று. முடிவில் பாபிலோன் தேசமும் அழிந்து போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் பாபிலோன் ராஜாவினிடத்திலும் அந்த ஜாதியினிடத்திலும் கல்தேயருடைய தேசத்தினிடத்திலும் அவருடைய அக்கிரமத்தை விசாரித்து அதை நித்திய பாலிடமாக்கி நான் அந்த தேசத்துக்கு விரோதமாய் உரைத்த என் வார்த்தைகளையெல்லாம் எரேமியா சகல ஜாதிகளுக்கும் விரோதமாக தீர்க்க தரிசனமாய் சொன்னதும் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதுமான யாவையும் அதன் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யூதா தேசத்தை சுற்றிலும் உள்ள எல்லா ராஜ்யங்களுக்கும் அழிவு வரும். இந்த உக்கிரமாகிய மதுபானத்தின் பாத்திரத்தை நீ என் கையில் இருந்து வாங்கி அவர்கள் எல்லோருக்கும் அதிலே குடிக்க கொடு என்று கர்த்தர் எரேமியாவிடம் சொல்லுகிறார். அவர்கள் மதுபானத்தை அதிகமாய் குடித்ததினால் வெறித்து வாந்தி பண்ணி எழுந்திருக்க முடியாதபடி கீழே விழுந்து கிடப்பார்கள். அதிகமாய் குடித்ததின் விளைவினால் அவர்களுக்கு அழிவு வருகிறது. நீங்கள் குடித்து வெறித்து வாந்தி பண்ணி நான் உங்களுக்குள் அனுப்பும் பட்டயத்தாலே எழுந்திராதபடிக்கு விழுங்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று நீ அவர்களுக்கு சொல்லு என்று கர்த்தர் எரேமியாவிடம் சொல்லுகிறார். அதிகமாக குடித்து வெறித்திருக்கிறவர்கள் கீழே விழுந்து விடுவார்கள். அவர்களால் மறுபடியும் எழுந்திருக்க முடியாது. குடிப்பது ஒரு பாவம். தங்கள் பாவத்தின் தண்டனையை குடிகாரர்கள் கீழே விழுந்து அனுபவிக்கிறார்கள். கர்த்தர் ஒரு தேசத்திற்கு விரோதமாக தம்முடைய பட்டயத்தை அனுப்பும் போது அது அந்த தேசம் முழுவதையும் அழித்து போடும். அந்த தேசம் குடித்து வெறித்திருக்கிற குடிகாரனைப் போல நிலையில்லாமல் தடுமாறும். தேசத்தில் குழப்பங்கள் அதிகரிக்கும். தேசத்தில் உள்ள ஆலோசனைக்காரர்கள் எல்லாம் குடிகாரர்களைப் போல நிதானம் இல்லாமலும் புத்தி இல்லாமலும் உளறுவார்கள். தாங்கள் என்ன பேசுகிறோம் என்பது அவர்களுக்கே தெரியாது. தேசத்தின் மீது நாசத்திற்கு மேல் நாசம் வரும்போது மனுஷருடைய இருதயம் கரைந்து போகும். அவர்களுடைய பலம் குன்றி போகும். தங்களுடைய சத்துருக்களை அவர்களால் எதிர்த்து நிற்க முடியாது. குடிகாரர்கள் எழுந்திருக்க முடியாதபடிக்கு கீழே விழுந்து விடுவது போல் கர்த்தரால் தண்டிக்கப்படும் ஜனங்களும் அவருடைய சத்துருக்களுக்கு முன்பாக விழுந்து கிடப்பார்கள். அவர்களுடைய சத்துருக்களோடு அவர்களால் யுத்தம் பண்ணவும் முடியாது. தங்களுக்கு தாங்களே உதவி செய்து அவர்களால் எழுந்து நிற்கவும் முடியாது. எரேமியா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த பாத்திரத்தை கர்த்தருடைய கையில் இருந்து வாங்கி கர்த்தர் தன்னை அனுப்பின எல்லா ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுக்கிறார்.
ஆகிலும் ஒரு சில ஜாதிகள் அந்த பாத்திரத்தை எரேமியாவின் கையில் இருந்து வாங்க மறுக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன பிரதியுத்தரம் சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் எரேமியாவுக்கு கட்டளை கொடுக்கிறார். அவர்கள் குடிக்கிறதற்கு அந்த பாத்திரத்தை உன் கையில் வாங்க மாட்டோம் என்று சொல்வார்களானால், நீ அவர்களை நோக்கி, நீங்கள் குடித்து தீர வேண்டும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லு என்று கர்த்தர் எரேமியாவிடம் சொல்லுகிறார். யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் எரேமியாவின் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க மறுக்கிறார்கள். அவர்களால் எரேமியாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியவில்லை. எரேமியாவை கனம் பண்ண அவர்களுக்கு விருப்பமில்லை. எரேமியா சொல்லுவது அவருடைய சொந்த வார்த்தை அல்ல, அது கர்த்தருடைய வார்த்தை. எரேமியா அவர்களை நோக்கி தான் சொல்லுவது சேனைகளின் கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்ல வேண்டும். எரேமியா அவர்களுக்கு கொடுத்த பாத்திரத்தை அவர்கள் குடிக்க மறுக்கும்போது அவர்கள் எரேமியாவுக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கவில்லை, அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறார்கள். கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர். கர்த்தருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவது என்பது இயலாத காரியம். எரேமியா அவர்களை பார்த்து, நீங்கள் குடித்து தீர வேண்டும் என்று சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினால் கட்டளையிட வேண்டும். இது கர்த்தருடைய நியாய தீர்ப்பின் காலம். கர்த்தர் ஜாதிகள் மத்தியிலே தம்முடைய நீதியை விசாரித்து கொண்டு வருகிறார். இது கர்த்தர் பழிவாங்குகிற காலம். தேவனுடைய நியாய தீர்ப்பு அவருடைய வீட்டில் துவங்கும் காலமாய் இருக்கிறது. கர்த்தர் எருசலேம் நகரத்திலேயே தீங்கை கட்டளையிட்டிருக்கிறார். எருசலேமுக்கே தீங்கு வரும்போது மற்ற நகரங்களுக்கு தீங்கு வருவது சாதாரண காரியம். எருசலேம் நகரத்திற்கு கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது. இதோ தீங்கை கட்டளையிட நான் என் நாமம் தரிக்கப்பட்ட நகரத்திலே துவக்கும் போது நீங்கள் தண்டனைக்கு தப்புவீர்களோ? நீங்கள் தப்புவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் பூமியின் எல்லா குடிகளின் மேலும் தம்முடைய நீதியின் பட்டயத்தை வரவழைக்கிறார். கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்கு எந்த தேசத்தாரும் தப்பிக்க முடியாது. எருசலேமின் குடிகள் கர்த்தருக்கு பிரியமானவர்கள். அவர்கள் கர்த்தரை மாத்திரமே தங்களுடைய தேவனாக அங்கீகரித்து அவரை மாத்திரமே ஆராதிக்க வேண்டும். ஆனால் அவர்களோ கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து கர்த்தரை விட்டு விலகி போய் விடுகிறார்கள். அந்நிய தெய்வங்களை பின்பற்றி போகிறார்கள். விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டுகிறார்கள். எருசலேமின் ஜனங்கள் புறஜாதியாரிடமிருந்து விக்கிரக ஆராதனையை கற்றுக்கொள்கிறார்கள். விக்கிரக ஆராதனையை கற்றுக்கொண்டவர்களுக்கு கர்த்தருடைய தண்டனை வரும்போது விக்கிரக ஆராதனையை கற்றுக் கொடுத்தவர்களுக்கு கர்த்தருடைய தண்டனை நிச்சயமாய் வரும். பாவத்தை கற்றுக்கொண்டவனையும் கர்த்தர் தண்டிக்கிறார். பாவத்தை கற்றுக் கொடுத்தவனையும் கர்த்தர் தண்டிக்கிறார். நான் பூமியின் எல்லா குடிகளின் மேலும் பட்டயத்தை வரவழைக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த குடிகள் எல்லோரும் எருசலேமின் அழிவுக்கு காரணமாய் இருந்தவர்கள். எருசலேமின் குடிகள் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வதற்கு இவர்கள் உதவி செய்தவர்கள். எருசலேமை பாவத்தில் வழிநடத்தின எல்லா குடிகளையும் கர்த்தர் தண்டிக்கிறார். கர்த்தர் பூமியை நியாயம் விசாரிக்கிறார். கர்த்தரே நீதியுள்ள நியாயாதிபதி. பூமியில் உள்ள எல்லா தேசங்களும் கர்த்தருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். கர்த்தருடைய நீதியான நியாய தீர்ப்புக்கு எல்லா தேசத்தாரும் கீழ்ப்படிய வேண்டும். தம்முடைய ஜனத்திற்கு தீங்கு செய்தவர்களை கர்த்தர் நிச்சயமாய் தண்டிப்பார். அவர்கள் மீது தேவனுடைய நியாய தீர்ப்பு வரும். கர்த்தர் அவர்கள் மீது தீங்கை கட்டளையிடுவார். தம்முடைய நீதியின் பிரகாரம் அவர்களை விசாரிப்பார். கர்த்தருடைய வார்த்தையின் பாரம் அவர்களுக்கு கர்த்தருடைய நியாய தீர்ப்புகளின் பாரமாய் இருக்கும். கர்த்தருடைய ஜனத்திற்கு தீங்கு செய்த அந்நிய தேசத்தாருக்கு விரோதமாக ஏசாயா ஏற்கனவே கர்த்தருடைய வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாய் சொல்லி இருக்கிறார். ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா பாபிலோன் மேல் வரக்கண்ட பாரம். ஏசாயா 13:1. ராஜ்யங்களுக்குள் அலங்காரமும் கல்தேயருடைய பிரதான மகிமையுமாகிய பாபிலோனானது தேவனால் சோதோமும் கொமோராவும் கவிழ்க்கப்பட்டது போல கவிழ்க்கப்படும். ஏசாயா 13:19. ஏசாயா சொன்ன தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் இப்போது நிறைவேறும் காலமாய் இருக்கிறது. நேபுகாத் நேச்சார் தன்னுடைய சுய பலத்திலும் சுய பராக்கிரமத்திலும் மிகவும் பெருமைப்பட்டான். அவனுடைய ஆணவத்தினால் அவனால் நன்மை தீமை இன்னது என்பதை வேறு பிரித்து காண முடியவில்லை. அவன் விரும்பியது எல்லாமே அவனுக்கு நன்மையாய் தெரிந்தது. அவனுடைய காலத்தில் நேபுகாத் நேச்சார் மிகப்பெரிய வீரனாக விளங்கினான். அவன் உலகத்தை தலைகீழாக புரட்டி போட்டான். தன்னையே தெய்வம் என்று சொல்லி தனக்கு சிலைகளை பண்ணுவித்தான்.
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு அவன் மீது வந்தது. அவன் ஒன்றுமில்லாமல் போனான். நேபுகாத் நேச்சாரைப் போலவே அலெக்சாண்டரும் தன்னை பெரிய வீரனாக காண்பித்துக் கொண்டான். மற்ற தேசத்தாரோ அலெக்சாண்டரை மகா பெரிய கொள்ளைக்காரன் என்று சொன்னார்கள். அவன் தன்னைத்தான் பெருமையாக நினைத்தாலும் மனுஷர் மத்தியிலே அவனுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவில்லை. கர்த்தரால் வரும் ஆசீர்வாதம் மாத்திரமே தங்கும். நம்முடைய சுய முயற்சியினாலும் சுய பிரயாசத்தினாலும் நாம் சம்பாதிக்கிற மகிமையும் மேன்மையும் நிலைத்திருக்காது. எரேமியாவின் காலத்தில் தேசங்கள் மீது வரும் கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு உக்கிரமாகிய மதுபானத்தின் பாத்திரம் என்று ஓமையாக கூறப்படுகிறது. எல்லா தேசங்களுமே இந்த மதுபானத்தை குடிக்க வேண்டும். கர்த்தர் அவர்களுக்குள் பட்டயத்தை அனுப்புவார். இதனால் அவர்கள் தள்ளாடி புத்திகட்டு போவார்கள். எருசலேமும் யூதாவின் பட்டணங்களும் வனாந்திரமும் பாழுமாகும். அவை இகழ்ச்சிக்குறியாகிய ஈசல் போடுதலும் சாபமும் ஆக்கி போடப்படும். இது முதலாவது சாபம். இதன் பின்பு மற்ற தேசங்களும் தண்டிக்கப்படும். எரேமியாவின் காலத்தில் எருசலேம் ஏற்கனவே பாழடைந்து கிடக்கிறது. கர்த்தருடைய உக்கிரமமாகிய மதுபானத்தை குடிப்பவர்கள் யூதாவும் அதன் பட்டணங்களும், எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனும் அவன் ஊழியக்காரரும், ஊத்ஸ் தேசத்தில் கலந்து குடியிருக்கிற அனைவரும், பெலிஸ்தரும் அஸ்கலோனும் காசாவும் எக்ரோனும் அஸ்தோத்தும் ஏதோம் மோவாப் அம்மோன் தீருவின் ராஜாக்கள் சீதோனுடைய ராஜாக்கள் சமுத்திரத்துக்கு அக்கறையான தீவுகளின் ராஜாக்கள் தேதான் தேமா பூஸ் அரபி தேசத்து ராஜாக்கள் வனாந்திரத்தில் கலந்து குடியிருக்கிறவர்கள் சிம்ரியினுடைய ராஜாக்கள் ஏலாமினுடைய ராஜாக்கள் மேதியாவினுடைய ராஜாக்கள் வடக்கே இருக்கிற ராஜாக்கள் சேசாக்கின் பாபிலோனின் ராஜா இவர்கள் எல்லோரும் கர்த்தருடைய உக்கிரமாகிய மதுபானத்தை குடிப்பார்கள். குடிக்கிறவர்களின் அட்டவணையை எரேமியா இங்கு குறிப்பிடுகிறார். அதில் அவர் ஒரு வரிசை கிரமத்தை பயன்படுத்தியிருக்கிறார். யூதாவில் ஆரம்பித்து அதன் பின்பு தென் திசையில் உள்ள எகிப்தை பற்றி கூறுகிறார். அதன் பின்பு கடைசியாக பாபிலோனை பற்றி குறிப்பிடுகிறார். மற்றவர்களை தண்டிப்பதற்கு கர்த்தர் பாபிலோனை பயன்படுத்துகிறார். அதன் பின்பு பாபிலோனுக்கும் தமது உக்கிரமாகிய மதுபானத்தை குடிக்க கொடுக்கிறார். ஊஸ் தேசம் என்பது யோபுவின் தேசமாகும். சமுத்திரத்துக்கு அக்கறையான தீவுகள் என்பது சீப்ரு தீவையும் மத்தியதரை கடலில் உள்ள மற்ற தீவுகளையும் குறிக்கும். தேதான் ஏதோமின் எல்லை பகுதியில் உள்ளது. தேமா என்பது எலிபாசின் தேசம். எலிஹு பூஸ் என்னும் இடத்திலிருந்து வந்தான். சிம்ரி என்பது சிம்ரானின் தேசம். இவன் ஆபிரகாமுக்கும் கேத்துராளுக்கும் பிறந்தவன். இந்த தேசம் அரபியாவிற்கும் பெர்சியாவுக்கும் நடுவில் உள்ளது. ஏலாம் என்பது பெர்சியாவை குறிக்கும் பெயராகும். மேதிய தேசம் இதற்கு வடக்கில் உள்ளது. சேசாக்கு என்பது பாபிலோனின் மறுபெயர். கர்த்தர் தம்முடைய உக்கிரமாகிய பாத்திரத்தின் மதுபானத்தை குடிக்குமாறு இந்த தேசங்களுக்கெல்லாம் கட்டளையிடுகிறார். அவர்கள் அதை குடிக்க மறுத்தால் அதை குடிக்குமாறு கட்டாயப்படுத்தப்படுவார்கள். யூதா தேசம் தங்களுடைய பாவங்களுக்காக தண்டிக்கப்படுகிறது. அதோடு சேர்ந்து யூதா தேசத்தார் எந்த தேசங்களோடு பாவம் செய்தார்களோ அவர்களும் தண்டிக்கப்படுவார்கள். யூதா தேசத்தாரை பாவம் செய்ய வழிநடத்தி அவர்களை கர்த்தரை விட்டு விலகி போவதற்கு காரணமாக இருந்த எல்லா தேசத்தாரும் தண்டிக்கப்படுவார்கள். யூதா தேசத்தாரை பாவம் செய்ய பணியவர்கள் அவர்களுடைய பாவங்களுக்கும் பங்காளிகளாக இருக்கிறார்கள். ஆகையினால் பாவங்களுக்குரிய தண்டனை எல்லோருக்கும் வருகிறது.